ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து எந்த வெஜிடபிள்ஸும் இல்லாதப்ப நமக்கு சட்டுன்னு ஒரு குருமா நம்ம ரெடி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த குருமாவோட ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 4 பேருக்கு தக்கன பண்ண போகிறேன். 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, இஞ்சி வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு வந்து 1 கட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இஞ்சியோட வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும், அதனால எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனு, கசகசா 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய். ஏன் பச்சை மிளகாய் காரமாக இருக்கும் என்கிட்ட இருக்கிறது, ஸோ அதனால் நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வத்தல் வந்து 2 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்நட் இருக்குல்ல, கேஷ்நட் வந்து நீங்கள் முழு கேஷ்நட் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து கேஷ்நட்டோட அந்த க்ரஷ் பண்ணியிருக்கோம்ல, அந்த கேஷ்நட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் வந்து குருமாக்கு, நம்ம மட்டன் சிக்கன் எது பண்ணணுனாலும் அதுதான் நான் போட்டு வந்து அரைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மணி சேவிங்காகவும் இருக்கும், அது வந்து ஃப்ளேவராகவும் இருக்கும். அதனால் நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், கேஷ்நட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கேஷ்நட்டு வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே போடுங்க. ஏன்னா கேஷ்நட்டு அப்புறம் வந்து நம்மளோட பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து குருமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக ஆக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து அளவாக தான் போட்டிருக்கேன். நம்மளோட குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு அசத்த முடியும். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். லைட்டாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு 1 அரைப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. ஓகேவா? ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குருமா எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து குருமாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அரைப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குருமாவுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சால்ட்டு, இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றாதீங்க, ஏன்னா வந்து நம்ம கேஷ்நட்டு இது போட்டுக்கிறதுனால அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் வந்து எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிடாதீங்க. நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான். ஓகேவா? அந்த எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு எந்த மசாலா பொடியும் வந்து வீட்டில் இருக்கிற கடையில் வாங்குகிற பொடி நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிருக்கோம். இதுலேயுமே வந்து 2 பச்சை மிளகாய், 2 வத்தல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 பச்சை மிளகாய் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம முழுக்க முழுக்க வீட்டில் உள்ள மசாலா வச்சு தான் இந்த குருமா வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 பீஸ் பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, 1 ஏலக்காய். ஏன்னா நம்ம 2 ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம், ஸோ அதனால நான் 1 ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம வந்து குருமா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லிட்ரலி 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த குருமா பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கொதிக்கிற டைம் தான் ஆகும். நான் இது மட்டும் இல்லை, நான் வந்து இன்னும் நிறையா ரெசிபிஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து லிட்ரலி 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க குருமா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்மளோட கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிருச்சு, நம்மளோட கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவிலேருந்து லைட்டாக அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆனால் போதும். ஓகேவா? இந்த மாதிரி குருமா செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து மண் சட்டியில் 1 தடவை செஞ்சு பாருங்கள்.
நான்வெஜ் ரெசிபிஸ் மட்டும்தான் மண்செட்டில் செய்யணும்னு இல்லை, இதுவும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியனையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குருமாவுக்கு தேவையான உப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டைம் வந்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் முக்கால்வாசி குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த தக்காளியில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கணும். நல்லா தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகணும். குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகிரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியனும் தக்காளியும் நல்லா வந்து குக் ஆகியாச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம இது கூடவே தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் ஆட் நம்மளோட பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் குருமாவுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இது நான் நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சு நல்லா கொதி வரணும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்பைசஸுமே வந்து பச்சையாக தான் வந்து அரைச்சிருக்கோம், ஓகேவா? நான் ஏன் குருமாவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு நினைக்காதுங்க, இருக்க இருக்க குருமா கட்டியாகும். அதனால தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி நம்ம இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட குருமா ரெடி. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குருமா வந்து நல்லா கொதிச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 minutes கொதிச்சா போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இருக்க இருக்க லைட்டாக குருமா கட்டியானதாகும். ஸோ அதனால தான், ஓகேவா? இப்போ வந்து நம்ம குருமா வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண முன்னாடி நம்ம வந்து இந்த குருமாவில் வந்து கொத்தமல்லி கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணலாம், பட் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணுறது குருமாவுக்கு வந்து வேறு லெவல் ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் நான் வந்து கொத்தமல்லி கீரை ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குருமா வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குருமா வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லை, நான் நிறையா ரெசிபிஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.